செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம், அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கம். இந்த உலகத்தில் பழம்பெருமை வாய்ந்த முதிர்ச்சி மிக்க நாகரிக சிறப்பு வாய்ந்த ஓர் இனம் நம்முடைய தமிழினம். இந்த தமிழினம் நாகரிக சிறப்பு மிக்க பண்பாட்டு முதிர்ச்சி வாய்ந்த ஒரு இனமாக இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு அதனுடைய அடையாளமாக விளங்குகின்ற இலக்கியங்கள் முகாமையானவை. அந்த இலக்கியங்களுள் மிக குறிப்பிடத்தக்க சிறப்புக்குரிய நூலாக கருதப்படுகின்ற ஒன்றுதான் திருக்குறள். திருக்குறளை தமிழரின் மறை என்றும் தமிழ் மறை என்றும் பொது மறை என்றும் கூறுவார்கள். தமிழரின் வாழ்வியல் நெறிகளை, தமிழர் எவ்வாறு இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஒழுகலாறுகளை, தமிழர் மட்டுமல்லாமல் இந்த உலகில் வாழ்கின்ற மக்கள் மாந்த பிறப்பு எவ்வாறு முதிர்ச்சி மிக்க ஒரு பிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்குரிய வாழ்வியல் நெறிகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தமிழினத்தில் தோன்றிய வள்ளுவ பெருமான் மிகச் சிறப்பாக எளிமையாக இந்த மக்களுக்கு எடுத்து உணர்த்தி இருக்கின்றார் தமது திருக்குறளின் வாயிலாக. இந்த திருக்குறளை வகுக்கின்ற பொழுது வள்ளுவ பெருமான் அறம், பொருள், இன்பம் என்று முப்பொருள் உண்மையை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்கின்றார், பாகுபடுத்தியிருக்கின்றார். திருக்குறள் என்ற அந்த நூலுக்கு திருக்குறள் என்ற அந்த சிறப்பு பெயர் வந்ததற்கான காரணம், குறள் என்றால் குறள் வெண்பா என்று பொருளாகும். வெண்பா என்பது தமிழின் பாவகைகளில் குறிப்பிடத்தக்க ஒரு பாவகையாகும். நான்கு வகையான பாவகைகளுள் சிறப்புக்குரிய பாவகையாக வெண்பா குறிப்பிடப்படுகின்றது. அந்த வெண்பாவுள் மிகவும் குறுகிய அடிகளை கொண்ட பாவகைதான் குறள் வெண்பாவாகும். குறள் என்றால் குறுகியது என்று பொருள், மிகவும் சிறியது என்று பொருள். மாந்தருள் குட்டையான வளர்ச்சியுடையவர்களை குறளன் என்பார்கள். மிக குறுகிய ஓசையுடைய ஒலியை குறில் என்பார்கள். உயிரெழுத்துகளுள் குறில் நெடில் என்று இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம், பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம். அதுபோல பாவகைகளுள் மிக குறுகிய, அதாவது இரண்டே அடிகளை கொண்டு ஏழு சீர்களை கொண்டு மாந்த வாழ்வுக்குரிய நெறிமுறைகளை அந்த ஏழு சீர்களுக்குள் உட்புகுத்தி விளக்கியிருக்கின்ற காரணத்தினால், குறள் வெண்பா வகையை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கின்ற காரணத்தினால் இதனை குறள் என்றார்கள். அதைவிட மேலாக மிக சிறப்புக்குரிய ஒரு நூலாக, மாந்த வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளை விளக்குகின்ற ஒரு நூலாக இருக்கின்ற காரணத்தினால், தமிழில் சிறப்புக்குரிய அனைத்து வகையான கூறுகளுக்கும் திரு சேர்த்து எழுதுகின்ற கூறுகின்ற மரபு இருக்கின்ற காரணத்தினால், குறளுக்கு திருக்குறள் என்ற திரு என்ற அடையை சேர்த்து திருக்குறள் என்று பெயர் வைத்தார்கள். திரு என்பது எல்லா சிறப்புகளும் சேர்ந்தது, திரண்டது என்று பொருளாகும். திரட்சி என்ற அந்த அடிப்படை பொருளில்தான் திரு என்ற அந்த சொல், அந்த சுருங்கிய சொல் உருவாகியது. எடுத்துக்காட்டாக திருமந்திரம், திருமுறை என்று இருப்பது போல, நூல்களுக்கு அவ்வாறு பெயர் இருப்பது போல, சிறப்புக்குரிய மாந்தர்களுக்கு திருவள்ளுவர், திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் என்று திரு சேர்த்து சிறப்புக்குரிய மாந்தர்களை அழைப்பது போல, சிறப்புக்குரிய இடங்களை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் என்று திரு சேர்த்து அழைப்பது போல, பண்டை நாளிலும் சரி பிற்காலத்திலும் சரி திரு என்ற அந்த உயரிய எல்லா சிறப்புகளும் சேர்ந்த என்ற பொருளில் தமிழிலே, தமிழருடைய மரபுகளிலே அந்த திரு சேர்த்து வழங்கிய வழக்கம் இயல்பாக இருந்தது. அந்த வகையிலே அந்த காலத்தில் இந்த குறளுக்கு திரு என்ற அந்த சொல்லினை சேர்த்து திருக்குறள் என்று வழங்கினார்கள். இந்த திரு என்ற அரிய உயரிய பொருள்மிக்க இந்த சொல்லை பிற்காலத்தில் ஆரிய தாக்கம் ஏற்பட்ட பிறகு அந்த திரு என்ற அந்த இனிய சொல்லை ஸ்ரீ என்று மாற்றிக்கொண்டார்கள். அது வடக்கிலே சென்று தமிழ் சொற்கள் வழங்குகின்ற பொழுது
அந்த வட ஒளிகளுக்கு ஏற்ப தமிழ் சொற்கள் திரிபடைந்த காரணத்தினால் இவ்வாறு திரு என்பது சிறு என்று மாறியது. எப்படி படி என்பது பிரதி என்று மாறியதோ, எப்படி மெது என்பது மிருது என்று மாறியதோ, பவளம் என்பது பிரவாளம் என்று மாறியதோ, அதுபோல திரு என்பது ஸ்ரீ என்று மாறியது. நாம் திரு சேர்த்து அழைப்பதுதான் சிறப்பு, அதுவே தமிழ் மரபு. திருமுருகாற்றுப்படை என்ற நூலில் திருமுருகு திருமுருகன் என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே அதுவே தமிழ் முறை, தமிழ் மரபு. அந்த வகையில் திருக்குறள் என்பது உயர்ந்த சிறப்புக்குரிய எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய உயரிய நூல் என்று பொருள்படுகின்ற வகையிலே திருக்குறள் என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள். திருவள்ளுவர் பெருமான் 2044 ஆண்டுகள், அதாவது இன்றைக்கு ஆங்கில ஆண்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஆங்கில ஆண்டோடு 31 ஆண்டுகளை நாம் கூட்டி கொண்டால், 2013 என்ற இந்த ஆங்கில ஆண்டோடு 31 ஆண்டுகளை நாம் கூட்டி கொண்டால் 2044 என்று வரும். இந்த 31 ஆண்டு கணக்கு என்பது தனித்தமிழ் தென்றல், தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் அவர்களால் உருவாக்க பெற்ற கணக்கு முறையாகும். திருவள்ளுவர் பெருமான் வாழ்ந்த காலகட்டம் தொல்காப்பியத்திற்கு பிறகு. தொல்காப்பியம் என்ற இன்றைக்கு தமிழில் இருக்கின்ற முழு முதல் நூலாக இருக்கக்கூடிய ஒரு தொன்மையை, தமிழ் தொன்மையை காத்து இயங்க வல்ல ஒரு உயரிய நூல். அந்த தொல்காப்பியம் எழுந்த காலம் கிமு 7 நூற்றாண்டு என்று மொழிஞாறு ஞா தேவனேய பாவாணர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த தொல்காப்பிய காலத்திற்கு பிறகு கிமு 2 நூற்றாண்டு என்று பிற்காலத்திலே சங்கம் மருவிய காலத்திற்கு முன்பதாக கடைச்சங்கம் காலம் வரையில் உள்ள அந்த காலகட்டத்தில் இடையில் தோன்றிய ஒரு நூல் என்று மொழிஞாறு ஞா தேவனேய பாவாணர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது கிமு 7 நூற்றாண்டிற்கும் கிமு 2 அல்லது 3 நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் திருக்குறள் தோன்றியிருக்கலாம் என்பது பாவாணருடைய கருத்து. மறைமலை அடிகளார் தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் திருக்குறளுடைய பயன்பாடுகள், குறிப்பாக சங்கமருவிய காலகட்டத்தில் மணிமேகலையிலும் சீவக சிந்தாமணியிலும் சிலப்பதிகாரத்திலும் திருக்குறள் எடுத்தாள பெற்றிருக்கின்ற அந்த குறிப்புகளை அடிப்படையாக வைத்து கொண்டும், அவை சங்கமருவிய காலத்தில் தோன்றியவை என்ற காரணத்தினாலும், அதற்கும் முன்பதாக சங்க இலக்கியங்களில் குறிப்பாக புறநானூறு போன்ற புறத்துறை இலக்கியங்களில் திருக்குறள் வரிகள் எடுத்தாள பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும், திருக்குறள் ஏறக்குறைய ஆங்கில ஆண்டுக்கு முந்தி 31 ஆண்டுகளுக்கு முந்தி தோன்றியிருக்கக்கூடும் என்று ஒரு மதிப்பீடு செய்து திருக்குறள் காலத்தை அவர் வரையறுத்தார். எனவே அது அறிஞர் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக அமைந்தது. 1921 ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே 500 மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி மறைமலை அடிகளார் அவருடைய தலைமையிலே திருவள்ளுவரின் காலத்தை ஆய்வு செய்தார்கள். அப்பொழுது எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த திருவள்ளுவர் காலம், திருவள்ளுவர் ஆண்டு என்பதெல்லாம். எனவே எந்த ஆண்டாயினும், எந்த ஆங்கில ஆண்டாயினும் சரியே, அந்த ஆங்கில ஆண்டோடு 31 ஆண்டுகளை கூட்டிக் கொண்டால் அந்த ஆங்கில ஆண்டில் கிடைக்கக்கூடிய திருவள்ளுவருடைய ஆண்டு நமக்கு கிட்டும். ஒருவர் பிறந்த ஆண்டில் நாம் திருவள்ளுவர் ஆண்டினை கணக்கிட வேண்டும் என்றால் அந்த பிறந்த ஆண்டில் 31 ஆண்டினை கூட்டிக் கொண்டால் திருவள்ளுவர் ஆண்டு என்ன என்று நமக்கு கிடைத்துவிடும். இது திருவள்ளுவருடைய கால அமைப்பு முறை. மறைமலை அடிகள் போன்ற தமிழறிஞர்களால் வகுக்கப்பட்ட வரலாற்று குறிப்பு. திருக்குறள் மொத்தம் 3 பால்களாக பகுக்கப்பட்டிருக்கின்றது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்பவையே அந்த 3 பால்கள். பால் என்று சொன்னால் பகுப்பு என்று பொருளாகும். தமிழிலே அகல் என்று சொல்லப்படுகின்ற சொல் ஆள் என்று திரியும். ஆழ மரத்திற்கு அகல மரம் என்றுதான் பெயர். அது அகன்று விரிந்திருக்கின்ற காரணத்தினாலே அகல மரம் என்றனர். அந்த அகல் என்ற சொல் ஆள் என்று திரிந்தது, ஆள் ஆழமரம் என்று மாறியது. அதுபோல அகன்ற விரிந்த அறிவை பெற்றிருக்கின்ற பெருமக்கள் அறிவோர்கள் அகன்றோர் என்று கூறப்பெற்றனர். அந்த அகன்றோர் என்ற சொல் ஆன்றோர் என்று மாறியது.
அதுபோல கண்ணுக்கு புலப்படாத மிக சிறிய துரும்பாக இருக்கக்கூடியவை துகள் என்று கூறப்பெற்றன. இந்த துகள் என்பது தூள் என்று மாறியது. அதுபோலவே பகல் என்று சொன்னால் பகுப்பு என்று பொருளாகும், பிரிவு என்று பொருளாகும், வகை என்று பொருளாகும். அதாவது சூரிய ஒளி இருளை பகுத்து, இருளை விளக்கி, இருளை நீக்கி உருவாகின்ற காலகட்டம் பகல் என்று சொல்லப்பெற்றது. விளக்குவதால் பகுப்பு உருவாகும், பாகுபடுத்தப்பட்ட நிலையிலே வகைகள் உருவாகும், பாகுபாடு உருவாகும். எனவே அந்த வகையிலே பகல் என்பது பகுக்கப்பட்டது, பாகுபடுத்தப்பட்டது, வகைப்படுத்தப்பட்டது என்று பொருளாகும். பகல் என்ற அந்த பொருள் தருகிற சொல் திரிபடைந்து பகல் பால் என்று மாறியது. சற்று முன் நான் கூறியது போல துகள் தூள் என்று மாறியது போல, அகல் ஆள் என்று மாறியது போல, பகல் பால் என்று மாறியது. பலருக்கு பகல் என்பது பொதுவாக தெரியும், ஆனால் ஏன் பால் என்ற சொல் இங்கு இடப்பட்டிருக்கிறது என்று பலருக்கு புரியாது. ஐந்து இலக்கணத்திலே பால் வகைகள் ஐந்து என்று சொல்வார்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இது ஐந்து. அங்கும் பாகுபாடு, வகைப்படுத்தப்பட்டது என்ற பொருள்தான் பால் என்ற சொல் அங்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டது, பிரிக்கப்பட்டது, பாகுபடுத்தப்பட்டது என்ற பொருளிலே பால் என்ற சொல் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். வள்ளுவர் ஒரு நெறிமுறையை இங்கு வகுத்திருக்கின்றார். தொல்காப்பியத்தில் அறம், பொருள், இன்பம் என்ற அந்த வகைமுறை இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு என்று சொல்லப்படுகிறது. அதே தொல்காப்பியத்தில் பின்னர் ஒரு பாடலில் அறம் முதலாக மும்முதற் பொருள என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். எனவே ஒரு காலத்தில் இன்பம் பொருள் அறம் என்று இருந்ததை அறம் பொருள் இன்பம் என்று முறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை என்று உருவாகியது. அவ்வாறு முறைப்படுத்தப்பட்ட நிலையில் சரியான வகையில் அதை உணர்ந்து நூலாக்கம் செய்தவர் வள்ளுவ பெருமான். திருக்குறளில்தான் அறம் பொருள் இன்பம் என்று அந்த முறையில் வகுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை சிலர் குறை கூறுவார்கள், அதாவது இன்பம் பொருள் அறம் என்றுதான் இருக்க வேண்டும், அறம் பொருள் இன்பம் என்று இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். அறம் என்பது திருக்குறளிலே கூறப்படுவது போல மனத்துக்கன் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற, மனத்தாலேயே தூய்மையாக இருப்பதுதான் அறம் என்று சொல்லப்பெறும். எனவே மனத்தால் தூய்மையாக நாம் விளங்குவோமேயானால் நாம் பேசுகிற பேச்சு, நாம் பார்க்கிற பார்வை, நாம் கேட்கின்ற அனைத்துமே தூய்மையுடையனமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் நம் மனம் தூய்மையுடையதாக இருக்கின்றது. எனவே நம்முடைய செயல் அறமுடைய செயலாக இருக்கும். அறமே அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தினால் அறத்தை முதலாக வைத்தால்தான் அதை ஒட்டி நாம் பொருளிட்டுகின்ற பொழுதும் அதை ஒட்டி பெறுகிற இன்பமும் முறையாக சரியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒரு நெறிமுறையை, ஒரு ஒழுங்குமுறையை வள்ளுவ பெருமான் வகுத்தார். அதுவே அறம் பொருள் இன்பம் என்ற அடிப்படையிலே. சிலர் கேட்கலாம், அறம் பொருள் இன்பம் வீடு என்று இருக்கிறதே, ஏன் வீட்டினை வள்ளுவர் சொல்லவில்லை என்று. வீடு என்பது விடுதல் என்ற பொருளை குறிப்பதாகும். வடமொழியிலே மோட்ச என்று குறிப்பிடுவார்கள். திருக்குறளை வள்ளுவர் வடவாரியர்கள் வடமொழியில் எழுதப்பெற்ற ஒரு நூலை வைத்துத்தான் வள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்று கூறுவாரும் உண்டு. அறம் பொருள் இன்பம் வீடு என்று இருக்க வேண்டியதை என்று இருக்கின்ற இந்த திருக்குறளை அர்த்த காம மோட்ச என்ற அந்த வட சார்பு நிலையிலிருந்து தான் வள்ளுவர் அவற்றை பார்த்து எழுதினார், அர்த்த சார்த்தியத்தை பார்த்து வள்ளுவர் எழுதினார் என்று கூறுவாரும் உண்டு. ஆனால் தமிழே மூல முதல் மொழியாக தொன்மை மிக்க மொழியாக இருக்கின்றது. தமிழை பார்த்துத்தான், தமிழை வழியாக கொண்டுத்தான் வடக்கிலே அவர்கள் திரித்து கொண்டார்கள். பொருளை அர்த்த என்று மாற்றிக்கொண்டார்கள். இன்பத்தை அவர்கள் காம என்று மாற்றிக்கொண்டார்கள். வீட்டினை அவர்கள் மோட்ச என்று மாற்றிக்கொண்டார்கள். இதுபோல ஒரு அறத்தை அவர்கள் தர்ம என்று மாற்றிக்கொண்டார்கள். தமிழே அறம் என்ற சொல் கொடுக்கின்ற வழங்குகின்ற பொருள் வேறு, வடமொழியிலே தர்மம் என்ற சொல் வழங்குகின்ற பொருள் வேறு.
தமிழிலே அறம் என்ற பொருள் நான் சற்று முன்பு சொன்னது போல மன தூய்மையின் அடிப்படையிலே செய்கின்ற அனைத்து வகையான செயல்களும் என்று பொருள்படும். ஆனால் வடமொழியிலே தர்ம என்று சொல்லப்படுவது மனுஸ்மிருதி சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட மனு தர்ம முறை என்று பொருளாகும். எனவே திருக்குறளுக்கும் அந்த வடமொழி சார்புக்கும் இம்மியளவும் பொருத்தமில்லை, பொருந்தாது என்பது இங்கே நமக்கு புலப்படும். எனவே வள்ளுவர் வகுத்த முறை, முப்பொருள் முறை, அறம், பொருள், இன்பம் என்ற அந்த முறையே மிகவும் பொருத்தமுடையது, அதுவே மிகவும் சரியானது. அந்த வகையிலே வள்ளுவர் திருக்குறளை முப்பாலாக வகுத்தார். ஒவ்வொரு பாலுக்கும் இயல்களை வகுத்தார், ஒவ்வொரு இயலுக்கும் அதிகாரங்களை வகுத்தார். ஒவ்வொரு பாலுக்கும் இயல்களை வகுக்கின்ற பொழுது முதற்கண் அறத்துப்பால், அறத்துப்பாலில் மொத்தம் நான்கு இயல்கள். அந்த நான்கு இயல்களில் முதலாவது இயல் பாயிரவியல், அடுத்து இல்லறவியல், அடுத்து துறவரவியல், இறுதியாக ஊழியல். இது அறத்துப்பாலில். இரண்டாவது பொருட்பால். பொருட்பாலில் மொத்தம் இரண்டு இயல்கள், ஒன்று அரசியல், அடுத்தது உறுப்பியல். மூன்றாவது இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் மொத்தம் இரண்டு இயல்கள், ஒன்றாவது களவியல், அடுத்து கற்பியல். ஆக மொத்தம் 133 அதிகாரங்களை அவர் வகுத்திருக்கிறார். அதாவது பாயிரவியலுக்கு 4 அதிகாரங்களும், இல்லறவியலுக்கு 20 அதிகாரங்களும், துறவரவியலுக்கு 13 அதிகாரங்களும், ஊழியலுக்கு ஒரே ஒரு அதிகாரமும், அரசியலுக்கு 25 அதிகாரங்களும், உறுப்பியலுக்கு 45 அதிகாரங்களும், களவியலுக்கு 7 அதிகாரங்களும், கற்பியலுக்கு 18 அதிகாரங்களும், ஆக மொத்தம் 133 அதிகாரங்களை அவர் வகுத்திருக்கின்றார். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறளாக 133 அதிகாரங்களுக்கும் 1330 குறள்கள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 1330 குறள்களையும் பாயிரத்தினோடு நாம் முறையாக கற்றால் இந்த உலகத்திலே வேறு எந்த நூல்களையும் படிக்க தேவையில்லை என்று திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட திருக்குறள் பாமாலையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பாடல் கூறுகின்றது. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பயின்றதன் பின் போயிருத்தர் வாய்கேற்க நூலுளவோ என்று அந்த பாடல் கூறுகின்றது. எனவே வள்ளுவ பெருமான் இந்த உலகத்தில் மாந்தர் வாழ்கின்ற வாழ்வு முறையை வகைப்படுத்தி நாம் பின்பற்ற வேண்டிய இந்த ஒழுக்க நெறிமுறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது சிறந்த மனிதராக, உயர்ந்த மனிதராக இந்த மண்ணுலகில் நாம் ஓங்கி புகழ் பெறலாம் என்பதை வலியுறுத்தி இந்த 1330 குறள்களையும் எழுதியிருக்கின்றார் என்றால் அது எண்ணி எண்ணி போற்றி பாராட்டத்தக்க ஒன்றாக அது அமைகின்றது. இனி உலகளாவிய நிலையிலும் இந்திய நாட்டு அளவிலும் திருக்குறளுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த உலகறிஞர்கள், இந்திய நாட்டு அறிஞர்கள் திருக்குறளை பற்றி அறிந்து போற்றியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை சுருக்கமாக கொஞ்சம் காண்போம். அதாவது மேல்நாட்டிலிருந்து தம்முடைய கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக அறிஞர் பெருமக்கள் தமிழகம் பகுதிகளுக்கு வந்தார்கள், குறிப்பாக இந்தியாவிற்கு வந்தார்கள். அதற்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முந்தி தமிழ் பெருமக்கள் உலக நாடுகள் முழுமையிலும் சென்று பரவி நாகரிகத்தை பரப்பினார்கள். அப்படி தமிழர்கள் நாகரிகத்தை பரப்புகின்ற பொழுது தமிழருடைய அறிவு செய்திகள் பலவன உலக நாடுகளுக்கு சென்று பரவின. வானியல் செய்திகள், தமிழருடைய கணக்கியல் செய்திகள், தமிழருடைய இசைத்துறை, தமிழருடைய வாழ்வியல் நெறிமுறைகள், இவை அனைத்துமே உலக நாடுகள் முழுமையிலும் சென்று பரவின. இவற்றை வரலாற்று அடிப்படையிலே அறிந்திருந்த மேல்நாட்டு மக்கள் தமிழகத்திற்கு வந்து சென்று இந்த அறிவு செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு காலத்தில் தமிழக பகுதிகளுக்கு வந்தவாறும் இருந்தனர். மிக நெடிய காலத்திற்கு பின்னர் தமிழக மண், தமிழ் மண் ஆரிய வல்லாதிக்கத்திற்கு அடிமைப்பட்டு போன பிறகு தமிழர் எல்லா வகையாலும் தங்களுடைய சிறப்புகளை இழந்தனர். அவ்வாறு இழந்ததில் தமிழருடைய மண்ணுரிமை, தமிழருடைய இறைமை,
தமிழருடைய ஆளுமை உரிமை இவை அனைத்தையுமே தமிழர்கள் இழந்தனர். இவ்வாறு தமிழர்கள் அனைத்தையுமே இழந்து அடிமைப்பட்டு போயிருக்கின்ற காலகட்டத்தில்தான் ஆங்கிலேயர்கள் தமிழக மண்ணுக்கு, குறிப்பாக இந்திய மண்ணுக்கு வரத் தொடங்கினர். அவர்கள் வந்த பொழுது பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் வந்தனர். அதில் ஒரு காரணம் தங்களுடைய மதத்தை பரப்புகின்ற நோக்கம். அப்படி வந்த ஒருவர் தமிழக மண்ணுக்கு வந்த பிறகு தமிழக மக்களுடைய, தமிழ் மக்களுடைய வாழ்வியல் தொடர்புகளை, வாழ்வியல் வரலாற்று குறிப்புகளை பார்த்தறிய வேண்டும் என்ற நோக்கிலே அவர் ஒரு நூலை கையில் எடுத்தார். அவ்வாறு எடுத்த நூலினை அவர் புத்தகத்தை திறக்கின்ற பொழுதிலே அவர் கண்ணில் ஒரு பாடல் ஒன்று பட்டது. அந்த பாடல், மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்ற குரலாகும். இதை பார்த்ததுமே அந்த அறிஞனுக்கு வியப்பு மேலிட்டது. அது மட்டுமல்ல, அவர் வெக்கி நாணி தலை குனிந்தார். இவ்வளவு பெரிய அரிய சிந்தனை மிக்க கருத்தினை உள்ளடக்கிய, அல்லது அந்த கருத்தினை வாழ்வாக கொண்டு வாழ்கிற இந்த மக்களிடத்தா நான் என்னுடைய கருத்தினை கொண்டு வந்து பரப்ப வந்தேன், நான் கொல்லந்தெருவில் ஊசிவிக்க வந்து விட்டேன் என்ற அந்த அறிஞர் இந்த திருக்குறளை படித்து விட்டுத்தான் கூறினார். அவர் வேறு யாரும் அல்ல, இத்தாலியிலிருந்து தமிழக மண்ணுக்கு கிறித்தவ மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக வந்த கான்ஸ்டன்டினன் ஜோசப் பெஸ்கி என்கின்ற இத்தாலி நாட்டு அறிஞர். அவர் தமிழக மண்ணுக்கு வந்த பிறகு தமிழர் பண்பாட்டு மரபு தன்மைகளை பார்த்த பிறகு தம்மை ஒரு தமிழராகவே ஆக்கி கொண்டார். கிறித்தவ மதத்தை பரப்ப வந்தாலும் கூட திருக்குறள் போன்ற உயரிய நூல்களை படித்துவிட்ட பிறகு தமிழர்கள் உயர்ந்த சிந்தனை மிக்கவர்கள் என்ற தம்முடைய எண்ணத்தை அவர் மாற்றிக்கொண்டார். அதாவது, ஏற்கனவே தமிழர் மீது தாழ்வாக அவர் மதிப்பிட்டிருந்தார். இந்த நூல்களை பார்த்துவிட்ட பிறகு தமிழர்கள் மிக சிந்தனை உயர்வு கொண்ட மக்கள், வாழ்வியல் தரமிக்க மக்கள் என்று தம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அவர் தம்முடைய பெயரை தைரியநாத சுவாமிகள் என்று முன்னால் வைத்திருந்தார். பிற்பாடு வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார். அவர் எழுதிய நூல்தான் சதுர் அகராதி என்ற ஒரு நூல். முதன் முதலாக தமிழில் அகர முதலியை அவரே செய்தார் என்று வரலாற்று குறிப்புகள் காட்டுகின்றன. பிறகு கிறித்தவ மதச்சார்புடைய தேம்பாவணி என்ற ஒரு நூல், அடுத்து பரமார்த்திக குரு கதை என்ற நூல், அடுத்து தொன்னூல் என்ற ஒரு நூல். இதிலே சிறப்புக்குரிய செய்தி என்னவென்றால், அவர் பார்த்தது, அவர் படித்தது திருக்குறள். அவர் உள்ளத்தை கவர்ந்த ஒரு அரிய குரல் தான் இந்த மனத்துக்கன் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்பது. அது என்ன பொருள்? மனத்தால் ஒருவர் தூய்மை உடையவராக இருப்பாரேயானால் அவர் செய்கின்ற அனைத்து செயல்களும் தூய்மையுடையதாக இருக்கும். வேறு எந்த செயல்களையும் விட அவர் முதலில் கொள்ள வேண்டியது மன தூய்மையே என்ற அடிப்படை பொருளை உணர்த்துகின்ற ஒரு நூல். இதிலே அறம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் வரையறைப்படுத்தி காட்டுகின்றார். அதாவது, அறம் என்றால் மன தூய்மை பெறுதல் என்பதே இதன் பொருளாகும். இது கான்ஸ்டன்டினன் ஜோசப் பெஸ்கி என்கின்ற இத்தாலி நாட்டு அறிஞர் திருக்குறளை பார்த்து பின்னால் தம்முடைய பெயரை வீரமாமுனிவரே என்று மாற்றிக்கொண்ட செய்தியாகும். அவர் திருக்குறளை மிக உயர்வாக போற்றி, மிக உயர்வாக எண்ணி, மிக உயர்வாக சிறப்பித்து கூறினார் என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்து, இந்த மேல்நாட்டு அறிஞர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் ஸ்வீஸ் நாட்டிலிருந்து வந்த அல்பர்ட் ஸ்வெச்ச என்கின்ற ஒரு மருத்துவர். அவர் உள்ளத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம். அவர் தம் மனைவியை பார்த்து ஒரு கருத்தை சொன்னாராம். அதாவது, ஆங்கிலேயர்கள் கருப்பின மக்களுக்கு மிக பெரிய கெடுதலை செய்து விட்டார்கள். அந்த கெடுதலை போக்குவதற்காக நாம் ஏதாவது கழுவாய் தேட வேண்டும், ஏதாவது நன்மையை இந்த கருப்பின மக்களுக்கு செய்தாக வேண்டும் என்று அவர் தம்முடைய மனைவியிடம் கூறியிருக்கின்றார். கூறியதற்கு ஏற்பவே தம்முடைய மனைவியை அழைத்து கொண்டு அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு சிற்றூர், ஒரு கிராம பகுதிக்கு சென்று அந்த கிராம பகுதியிலே தொழு நோயால், குட்ட நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற, அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற அந்த கருப்பின மக்களுக்கு
தொண்டு செய்வதற்காக அவர் தம்முடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த ஊருக்கு சென்று குடியேறி அந்த மக்களுக்கு தொண்டு செய்தார். இப்படியான மனம் ஒருவருக்கு வாய்ப்பது மிக மிக அரிது. முற்றிலும் மொழியாலும் இனத்தாலும் வேறுபட்டவர்கள் இவர்கள். இவர்களோ ஜெர்மன் நாட்டுக்காரர்கள். பாதிக்கப்பட்ட அந்த மக்களோ கருப்பின மக்கள். அதிலும் பார்ப்பதற்கு அருவறுப்பாக அவர்கள் படுக்கை விட்டு எழாத நிலையிலேயே அவர்கள் கழிவுக்கு செல்வதாக இருந்தாலும் படுக்கையிலேயே கழிவுக்கு செல்வது, அவர்கள் உடல்நிலை மிகவும் மோசமான, மிகவும் பாதிக்கப்பெற்ற ஒரு நிலையிலே இந்த மேல்நாட்டு மக்கள் ஒரு மருத்துவர், அவர்கள் இனத்தோடு தொடர்பில்லாத ஒருவர் அந்த மக்களை தூக்கி பிடித்து மாந்தநேய உணர்வோடு, மிக முதிர்ந்த அந்த மாந்தநேய உணர்வோடு அவர்களுக்கு பண்டுவம் செய்து அவர்கள் நோயை குணப்படுத்துகின்ற வகையிலே அவர் அந்த ஊரிலேயே, அந்த சிற்றூரிலேயே தங்கி இறுதி வரை தங்கி அங்கேயே மறைந்து போனார், தம் நாட்டுக்கு திரும்பாமலேயே என்று வரலாற்று குறிப்புகள் காட்டுகின்றன. அந்த பெருமகன், அத்தகைய ஒரு மாந்தநேய உணர்வுமிக்க அல்பர்ட் ஸ்வெட்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமகன் படித்து போற்றிய ஓர் உயரிய நூல் திருக்குறள். அவர் சொல்கின்றார், நான் படித்த நூல்களிலெல்லாம் மிக சிறந்த நூல், நான் போற்றுகின்ற ஒரு நூல் இந்த திருக்குறள் என்று அவர் கூறுகின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு குறளை அவர் முன்வைத்தார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று சொல்கிறார். சான்றாண்மையாளர், மிக முதிர்ந்த அறிவாளர், மிக முதிர்ந்த பண்பாட்டுக்குரியவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அப்படிப்பட்ட நாம், நமக்கு ஏதோ ஒரு வகையில் இன்னல் ஒருவர் இழைத்து விட்டார், அப்படி இன்னல் இழைத்தவருக்கு நாம் மீண்டும் அவருக்கு அவர் செய்தது போலவே இன்னலை செய்து விடுவோமே, ஆனால் அவருக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? நாமோ எளிய மனிதர் அல்ல, நாம் மிக உயரிய சான்றாளர்கள், மிக பெரிய மனிதர்கள், பண்பு மிக்கவர்கள், உயர்ந்த குணத்தை உடையவர்கள். உயர்ந்த குணமிக்க நாம் தாழ்ந்த குணமுடையவர்கள் போல அவர்களுக்கு தீங்கு இழைக்க முனையக்கூடாது. ஒரு மிருகம்தான், விலங்குதான் அவ்வாறு செய்யும். எனவே மனிதனுக்கு அவன் தவறு இழைத்தவனாக இருந்தாலும் கூட அவனை திருத்தி அமைப்பதற்கு வாய்ப்பினை வழங்குதல் வேண்டும். அவனுக்கு நல்லது புரிதல் வேண்டும். நல்லது புரிதலே மிக உயர்ந்த மாந்த குணம் என்ற அந்த பொருளில் அந்த குறள் அந்த உயரிய அந்த கருத்தினை விளக்குகின்ற காரணத்தினால் அதை படித்து உணர்ந்த பிறகு அவர் அந்த திருக்குறளை பார்த்து வியந்து போனார். அதை வியந்து பாராட்டினார், போற்றினார். இப்படிப்பட்ட உயரிய செய்தியை, மெய்யியலை, தத்துவவியலை இந்த நூல் கொண்டிருக்கிறது, இதை போற்ற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இது அல்பர்ட் ஸ்வெட்சர் அவர்கள். அடுத்து இந்தியாவிலே இருக்கின்ற, இந்தியாவின் விடுதலை தந்தை என்று சொல்லப்படுகின்ற மகாத்மா காந்தி இந்தியாவிலே தோன்றினார். இந்தியாவிலே உள்ளவர், இந்திய விடுதலை தந்தை. ஆனால் அவர் தமிழர் அல்லர், அவர் ஒரு குசராத்திக்காரர். அவர் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒரு ஏட்டினை, ஃப்ரீடம் என்கின்ற ஒரு ஏட்டினை பார்த்து படித்து அந்த ஏட்டிலே வருகின்ற ஒரு கட்டுரையை படித்து அதிர்ந்து போனார். அந்த கட்டுரை ரஷ்யாவில் இருக்கின்ற ஒரு அறிஞனால், ஒரு எழுத்தாளனால் எழுதப்பெற்ற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையிலே மாந்தநேயத்தை பற்றி விளக்கப்பட்டிருக்கின்றது. போரும் அமைதியும் என்ற அந்த கருத்துக்களை அந்த கட்டுரையிலே அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கின்றார். அந்த எழுத்தாளர் ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். அந்த நூலுக்கு பெயர் வா அண்ட் பீஸ் என்பது, அதாவது போரும் அமைதியும் என்பது. அந்த நூலையும் அந்த கட்டுரையினையும் மகாத்மா காந்தி அவர்கள் படித்துவிட்டு அந்த எழுத்தாளருக்கு ஒரு மடல் விடுக்கின்றார். உங்களுடைய கட்டுரை மிக அருமையாக இருக்கிறது, என் நாட்டு மக்களுக்கும் இந்த கருத்துக்கள் மிகவும் தேவையாக இருக்கின்றன, எனவே அந்த கட்டுரையிலிருந்து சில பகுதிகளை நான் என் நாட்டு மக்களுக்கு மொழிபெயர்த்து வழங்கலாம் என்று நினைக்கின்றேன், உங்களுடைய ஒப்புதலை நான் விளைகின்றேன் என்று மகாத்மா காந்தி அவர்கள் அந்த ரஷ்ய நாட்டு அறிஞருக்கு எழுதுகின்றார். அந்த ருசிய நாட்டு அறிஞர் மகாத்மா காந்தி அவர்களுக்கு அதாவது விடைமடலை எழுதுகின்றார். அதற்கு அவர் விடை இருக்கின்றார். அந்த மடலிலே அந்த அறிஞர் எழுதுகின்றார், ஐயா, இந்தளவுக்கு நீங்கள் என்னை பெருமளவு உயர்த்து போற்றுகின்றீர்கள், இந்தளவுக்கு நீங்கள் என்னை பெருமளவு உயர்த்தி போற்றுகின்றீர்கள், அதற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன், தலை வணங்குகின்றேன். ஆனால் இந்த சிந்தனைகளுக்கு உரியவன் நான் அல்லன்,
இந்த சிந்தனைகளுக்கு உரிய ஒரு அரிய நூல் உங்கள் நாட்டிலே தான் இருக்கிறது. உங்கள் நாட்டிலே உள்ள ஒரு மூலனை படித்துவிட்ட பிறகுதான் இந்த சிந்தனையை நான் என் கட்டுரையிலும் என்னுடைய நூலிலும் நான் உட்புகுத்தினேன். எனவே இந்த பெருமைகள் எல்லாம் அந்த நூலுக்கே சாரும், அந்த நூலை எழுதிய ஆசிரியனுக்கே சாரும். அவர் வேறு எங்கும் அல்ல, உங்கள் நாட்டிலே தான் இருக்கிறார். உங்கள் நாட்டிலே தெற்கு பகுதியிலே இருக்கின்றார். அந்த நூல் வேறு எந்த நூலும் அல்ல, அந்த நூல்தான் திருக்குறள் என்று மகாத்மா காந்திக்கு அந்த ருசிய நாட்டு எழுத்தாளன் விடையிறுத்தான். அதை படித்துவிட்ட பிறகு மகாத்மா காந்தி அதிர்ந்து போனார். நான் இந்தியாவிலே வாழ்கிறேன், இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக முகாமையான ஒரு தலைவன் நான், ஆனால் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நூல் இருப்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று அவர் அதிர்ந்து தம்முடைய நண்பர்களை அழைத்து எப்படியாவது இந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த திருக்குறளை வாங்கி வாருங்கள் என்று மகாத்மா காந்தி அவர்கள் தம் நண்பர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அதே போல் அவர்கள் வாங்கி வருகின்றார்கள். அதை பார்த்து படித்து படித்து மகாத்மா காந்தி அவர்கள் வியந்து போகிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம் என்றால், அவை ஆங்கிலத்தில் இருக்கின்றன. எனவே அவர் எண்ணுகின்றார், இவற்றை படிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தமிழாற்றல் இருந்திருந்தால், தமிழறிவு இருந்திருந்தால், நான் முழுமையாக இந்த திருக்குறள் உணர்த்துகின்ற பொருளை அறிந்திருப்பேனே என்று அவர் எண்ணி இயங்குகின்றார். அவ்வாறு அவர் எண்ணி இயங்குகின்ற வகையிலே ஒரு கருத்தையும் சொல்லிவிட்டு சென்றார். நான் மீண்டும் பிறக்கின்ற ஒரு சூழல் ஒன்று வாய்த்தால், இந்த மண்ணிலே மீண்டும் நான் பிறவி எடுத்தால், நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும். தமிழை அறிந்த, தமிழ் கற்ற ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும். எதற்காக என்றால், அதன் வாயிலாக இவ்வளவு அரிய பெரிய நுட்பங்களை கொண்டுள்ள இந்த நூலை நான் படித்தறிய வேண்டும், படித்து உணர வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறியதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்படி மகாத்மா காந்தி அவர்கள் திருக்குறளை பற்றி அறிவதற்கு ஒரு காரணமாக இருந்த மேல்நாட்டு அறிஞர் யார் தெரியுமா? அவர் வேறு யாரும் அல்ல, வா என் பீஸ் என்ற ஒரு புதினத்தை, நாவலை ருசியாவிலே எழுதி புகழ்பெற்ற, பேறு பெற்ற ஒரு குறிப்பிடத்தக்க ஒருவர்தான் லியோ டால்ஸ்டாய் என்கின்ற அறிஞர். அவர்தான் மகாத்மா காந்திக்கு கூட இந்த சிந்தனை தெளிவினை ஏற்படுத்தினார். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை ஒரு பெரிய மாநாட்டில், எழுத்தாளர்கள் நிரம்பியிருக்கிற ஒரு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அப்படி கலந்து கொள்கிற பொழுது அவர் பேசுகிற பேச்சிலே ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளதாக வரலாற்று குறிப்புகள் காட்டுகின்றன. அவர் பேசுகிறார், எழுத்தாளர் பெருமக்களே, நான் பேச தொடங்குவதற்கு முன்பதாக உங்களிடம் ஒரு வினாவினை தொடுக்க விரும்புகின்றேன். உங்களில் யாரேனும் திருக்குறள் என்ற ஒரு நூலை அறிந்திருக்கிறீர்களா? அன்பு கூர்ந்து விடை கூறுங்கள் என்று கேட்கிறார். அவையிலே இருப்போர் ஒருவர் கூட அதற்கு விடையிறுக்கவில்லை. அவை அமைதியாக இருக்கிறது. உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவர் கூட இதற்கு விடையிறுக்கவில்லை, எனக்கு அவமானமாக இருக்கிறது. உங்களை நீங்கள் எழுத்தாளர் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் ஒருபோதும் இலக்கியவாதிகள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள். ஒருபோதும் உங்களை இலக்கியவாதிகள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள். அன்பு கூர்ந்து திருக்குறள் என்ற அந்த உயரிய நூலை நீங்கள் அத்தனை பேரும் வாங்கி படியுங்கள் என்று அந்த மாநாட்டிலே மகாத்மா காந்தி கூறியதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கின்றது. இப்படியாக இந்தியாவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, சான்றோர் பெருமக்கள் பலரும் திருக்குறளை எண்ணி வியந்து போற்றியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மாந்தநேய சிந்தனைகளை திருக்குறள் விளக்குகின்ற ஒரு அரிய நூலாக இருக்கின்ற காரணத்தினாலும், மனிதனுடைய மனத்துள் படிந்திருக்கின்ற அறியாமை என்கின்ற இருளை அகற்றுகின்ற வகையிலே அரிய செய்திகளை கூறுகின்ற ஒரு நூலாக திருக்குறள் இருக்கின்ற காரணத்தினாலும், மாந்த வாழ்வுக்குரிய, குறிப்பாக இல்வாழ்வுக்குரிய அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்துக்களை திருக்குறள் விளக்குகின்ற காரணத்தினாலும், அதே வேளையிலே உலக மக்களையெல்லாம் மாந்தன் விரும்புகின்ற வகையிலே மிக அடிப்படையாக இருக்கின்ற பேருணர்வு, அன்புணர்வு, அருளுணர்வு, எனவே அன்புணர்வே முதன்மையானது என்ற அந்த சிந்தனையினை திருக்குறள் விளக்குகின்ற காரணத்தினாலும், உலக மக்கள் சான்றோர்கள் திருக்குறளை படித்தவர் அத்தனை பேரும் அதை எண்ணி எண்ணி வியந்து போற்றியிருக்கின்றார்கள். திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றிலும் ஏறக்குரிய
130 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக சில குறிப்புகள் காட்டுகின்றன. அது இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம். நம்முடைய மலேசிய நாட்டில் மலாய் மொழியிலும் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து திருக்குறளை பற்றிய ஏனைய வரலாற்று செய்திகளும், திருக்குறள் என்பது எந்த வகையான மெய்யியலை சார்ந்தது, தத்துவியலை சார்ந்தது, வள்ளுவர் எந்த சமயத்தவர், சமயத்தை சார்ந்து வள்ளுவர் எழுதியிருக்கிறாரா அல்லது உலக பொது நூலாக திருக்குறள் இருக்கிறதா என்பதை பற்றி சில குறிப்புகளை நாம் பார்ப்போம்.